ஸ்பெஷலி இந்த படத்தோட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படி கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி ஒரு படம், ஒரு ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் இவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காது ஆக்ஷன் அந்த மாதிரி கிடையாது. இது நம்ம வேணும்னா அதை அந்த மாதிரி பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு படம் பண்ண முடியாது. நான் இது வரைக்கும் பண்ணல, அப்படி ஒரு டெக்னிக் இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. எனக்கு ஏதோ அந்த கதை படிக்கும்போது, அந்த டைரக்டர் சொல்லும்போது, அந்த காஸ்டியூம் போடும்போது, அந்த லொக்கேஷனை போது நிற்கும்போது ஒரு நடிப்பு என்னமோ வருது, அது பண்ணுறேன். சக்ஸஸை விட ஃபெயிலியர் தான் நம்ம நிறைய பாதிக்கும், அதான் பாதிக்கணும். இன்னும் பாதிக்குது, நம்ம ஃபெயிலியர் இல்லைன்னா சக்ஸஸ் இருக்காது இல்லை. மூட்டி கம்பெனினா என்னோடய கம்பெனிங்கிறதும் இல்லை மலையாளம், அது கொஞ்சம் என்டியர்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அது இங்கிலீஷ் பேர் வேணாம், மலையாளத்தில் மலையாளம் மாறி ஒரு பேர், ரெண்டு வைஃபாக வருது, ரெண்டு பேரும் கூப்பிட்ட பேரும் ரம்யா தான், ரம்யா பாண்டியன், அப்புறம் ராம்ஸு, அப்புறம் இன்னொருத்தர் நம்ம இந்த காமெடி நமோ நாராயணா, அவரை விட கூட ஒரு படம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் மலையாளத்தில் கூட. அவங்க எல்லாம் வந்து அப்புறம் அந்த பெரியவரை நடிக்கிறது பெரிய மறந்துட்டேன். சி ஆஃப்டர் டூ த்ரீ டேஸ் எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி. அந்த படம் பாருங்கள், படத்துல இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே சாப்பிட்றது இல்லை, தனியாக உட்காந்து சாப்பிட்ல, எல்லாரும் எல்லாருமே உட்காந்து எங்கெங்கேயோ இருந்து சாப்பிட்றாங்க, இங்கே அங்கேயும் இப்போ படுக்கிற இடத்துல படுப்பாங்க. நான் எல்லாம் கரை வேலையை போய் உட்கார்றதே இல்லை, செட்டில் போய் உட்காருவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா யாருமே இதுவரையும் படத்தை பற்றி ஒரு நெகட்டிவ்னு சொல்லலை இதுவரைக்கும், இதுவரைக்கும் சொல்ல இனிமேல் சொல்லுவாங்கிறது தெரியாது. கிரிட்டிக்ஸ் சரி எல்லாருமே ஒரு ரொம்ப யுனானிமஸாக இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அதில். ஸ்பெஷலி இந்த படத்தோட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படி கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி ஒரு படம், ஒரு ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் இவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காது ஆக்ஷன் அந்த மாதிரி கிடையாது. இது இது ஒரு தனிப்படம், தனிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இந்த கதை டிஸ்கஸ் பண்ணும்போதே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆக்டருங்கிற முறையில் எனக்கு சான்சஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை நாங்கள் தான் ப்ரொடியூசர்ஸ். அப்போது நமக்கு தைரியமாக போகலாம் சார், மீதி மிஞ்சி போனால் நம்ம ரெமுனரேஷன் தான் வராது, மீதியெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் சேர்ந்து வரும் இப்போது. அதான் எங்கள் உண்மையில் வந்து இந்த மாதிரி இப்போ ஈவன் நான் வந்து புழு படம் பண்ணேன், அந்த மாதிரி அந்த ஒரு ஆடியன்ஸுக்கும் அப்படிப்பட்ட நமக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கிற ஒரு சில படங்கள் வருது இல்லையா, எல்லாமே நமக்காக தான். எல்லா படமும் ரசித்து தான் பண்ணுறேன் நான், அந்த ஆடியன்ஸுக்காக ஒரு படம் நான் இல்லை, நமக்கு நமக்குன்னு இந்த படம் பண்ணித்தான் ஆகணுங்கிற படம் இருக்குங்க, அதுதான் இது. இதை மிஸ் பண்ணவே கூடாது, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான். அதான் மீதி ஒரு படங்கள் நமக்கு அதை பிடிக்கல அப்படி இப்படிலாம் விட்டுறலாம், இது அப்படி விட மனசு வரல எனக்கு, அவ்வளோதான். இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் பா அது எல்லாம் இல்லாத அந்த கேப்பு கம்மியாகிடுச்சு, கம்மியாகிடுச்சு. ரெண்டுக்குமே ஒரே ஒரே ஆடியன்ஸ் தான் வர்றாங்க, அவங்க அவங்க புரிஞ்சு வர்றாங்க இல்லைன்னா நினச்சி வர்றாங்க இது அப்படிப்பட்ட ஒரு படம், அப்புறம் அந்த முடிவோடு வர்றாங்க, ரெடியாக இருக்குது அந்த முடிவோடு வர்றாங்க, இது இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி அந்த அப்படி அவர் ரசனை வேணுங்கிற முறையில் தான் வர்றாங்க. அது நம்ம படங்கள் வேறு படங்கள் எல்லாமே எல்லா படத்துலேயும் நடிக்கணுங்கிற ஆசை தான் எனக்கு. அப்படி இல்லை, அது லைஃப்லேயே நிறைய இப்போ இந்த வயசாகிடுச்சில்ல எனக்கு நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என் அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் சினிமாவில் யூஸ் ஆகுது நமக்கு டைரெக்டாக. ஆனால் நம்ம ஒரு சப்கான்ஷியஸில் எல்லாமே இருக்கும்ல, அது தானாக தன்னை தனியாக வந்துடும். இது நம்ம வேணும்னா அதை அந்த மாதிரி பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு படம் பண்ண முடியாது. நான் இது வரைக்கும் பண்ணல, அப்படி ஒரு டெக்னிக் இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. எனக்கு ஏதோ அந்த கதை படிக்கும்போது, அந்த டைரக்டர் சொல்லும்போது, அந்த காஸ்டியூம் போடும்போது, அந்த லொக்கேஷனை போது நிற்கும்போது ஒரு நடிப்பு என்னமோ வருது, அது பண்ணுறேன். ஆனால் அதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லைன்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், அது நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கும். அதுக்குன்னு போய் நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதா இல்லை ட்ரெயினர்கிட்ட போகிறதா ஒன்றும் கிடையாது, நமக்குள்ளேயே ஒரு ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கும். சக்ஸஸை விட ஃபெயிலியர் தான் நம்ம நிறைய பாதிக்கும், அதான் பாதிக்கணும். இன்னும் பாதிக்குது, நம்ம ஃபெயிலியர் இல்லைன்னா சக்ஸஸ் இருக்காது இல்லை. இல்லை நான் என்ன கேட்குறேன், இன்னும் உங்களை அதை வந்து அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்குறேன். அஃபெக்ட்னா நம்ம ஒரு வேலை செஞ்சால் அதுக்கு ஒரு ரிசல்ட் நம்ம நெரிச்ச மாதிரி வரலன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகும், அப்செட் ஆகும். அதெல்லாம் ஒன்று சி எல்லாம் ரொம்ப ஹியூமன், அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு பாதிக்காதுன்னு சொல்கிறது அதுக்கு நான் அழில. இல்லை இது எக்ஸைட்மெண்ட்டுன்னா அந்த கதை, அந்த கதா அந்த கதை வர்ற விதம், அது அதோட ஜேர்னி, அந்த கதையோட நடக்கிற இடம், அந்த அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை. நீங்கள் படம் பார்த்துங்க அதில், எனக்கு என்னமோ அது அந்த அங்கே காலையில் எழுந்துருச்சு அங்கே போய் நிற்கிறேன்னா அந்த ஊர்க்காரங்கள்லாம் எனக்கு சொந்த மாதிரி தோணுது, அவங்களும் கூட அப்படி தான் நினச்சிருந்தாங்க. கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவங்க அவ யூஸ்ட் ஆகிட்டாங்க, அவங்க டீ சாப்பிட்டீங்க எல்லோரும் சீ கொண்டு வர்றது, ஏன்னா அது அவங்களுக்குள்ளே ஒரு ஆளாக இப்போ அந்த காஸ்டியூம் போடும்போதே அந்த லுக்கில் நான் கலரெலாம் மாற்றி கொஞ்சம் டார்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம், அந்த இதில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி எல்லாருமே கொஞ்சம் ரியலிஸ்டிக் கலராக இருக்கும், டோன் பண்ணியிருக்கும், அதனால் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸே பண்ணலை, தெரியலை. சாரி, தேனீஸ்வர் வந்து அது என்ன, அது அவருக்கு வரை பற்றி என்ன சொல்கிறதுன்னே புரியலை. அந்த வாய்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூனிக்கான வாய்ஸு, ரொம்ப சாதாரண மனுஷன். இவர் கேமராமேனாங்கிறது நமக்கு நம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்,
செட்டிலே உட்காந்து அங்கே ஏதாவது பேசிட்டு இருந்தால் கூட அவர் கேமராக்குள்ளே இல்லை. அவர் கேம் அது என்னமோ கேமரா அவருக்கு ஒரு கேமரா ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, அவருக்கு ஒரு ஆர்கன், அவர் கை காலு மாதிரி ஒன்று. அப்படி ஒன்றும் ஜேர்னி கிடையாது. அந்த பிளே ஹவுஸு வந்து படங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வேறு இன்னொரு ஐடென்டிட்டிக்கு வரலாம். நம்ம இது பிளே ஹவுஸ் ரொம்ப ஏலியன் மாதிரி இருந்தது. மம்மூட்டி கம்பெனினா என்னோடய கம்பெனிங்கிறதும் இல்லை மலையாளம், அது நம்ம கொஞ்சம் என்டியர்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அது இங்கிலீஷ் பேர் வேணாம், மலையாளத்தில் மலையாளம் மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலான தான் ஒரு புது கம்பெனியாக இருக்கும். அப்படி இல்லை, அப்படி இல்லை, அதுக்கெல்லாம் நிறைய நிறைய அன்எக்ஸ்பிளைனபிளாக நிறைய காரணங்கள் இருக்கும். நம்ம ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுக்கலானா தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று, அப்போது சரி நமக்கு ஆரம்பிச்சுக்கலாம். அது அப்போ அதுக்கு முன்னாடி தான் அப்போ தம்பி வருவான். இது இப்போது அவன் பண்ணதுலே அதை பரவாயில்ல போயிட்டுருக்கு கரெக்டாக. சரி நமக்கு இன்னொரு கம்பெனி வச்சுக்கலாம். அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஒரே கம்பெனி தான். அதே அதே அந்த சீனே டிசைட் பண்ணது அங்கே அங்கே தான் அங்கே தான் நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணீங்களா? ஆமாம், இம்ப்ரோவைஸ் பஸ்ட். ஏன்னா இது வந்து நம்ம டப் பண்ணிக்கலான்னு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி டப்பிங்கும் கஷ்டமாக ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவர் கிட்டே போக முடியாது. சரி அந்த வாய்ஸ் அந்த பக்கத்து தியேட்டரில் நடக்கிற மாதிரி ஒரு மைமிங் பண்ணும். அதுக்கு தண்ணி போட்டிருக்காங்கல்ல, என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு தண்ணி போட்டுறக்கு இப்போ போட்டிருந்த சினிமாவில் வந்து லைசன்ஸ் கிடையாத மாதிரி. இல்லை நீங்கள் டயலாக் மக்கப் பண்ணி அது பண்ணுறது, அது எனக்கு நான் வந்து ரசித்து பார்த்த படம் தான் கௌரவம். கௌரவம் அதில் வந்து சிவாஜி சாரோட அந்த நடை நடிப்பு எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறதானே, அதெல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ வேறு எதாவது பர்டிகுலராக படம் ஃபுல்லாகவே அங்கங்கே இம்ப்ரோவைசேஷன்ஸ் இருந்துச்சு சார்? நிறைய இருக்குமே, நிறைய இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த படத்தோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, இதோட ரீரெக்கார்டிங் தமிழில் தான், மலையாளத்தில் கிடையாது. ஏன்னா தமிழ் டயலாக்ஸு, தமிழ் மியூசிக்கு, தமிழ் படத்தோட சாங்ஸு அதெல்லாம் தான் அந்த ரீரெக்கார்டிங். அது இந்த இதுவரைக்கும் சினிமா இப்போ வரலாறுல இருக்காத ஒரு விஷயம் தான். ஆ, வரலாறுல இல்லை, ஒவ்வொரு சீனுக்கும் தகுந்த மாதிரி ஒரு அதே பெரிய பெரிய ஒரு ஒர்க் ரிசர்ச் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்பவும் அது மக்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கு. இப்போ ஷோ பிஸ்னஸ் ஆரம்பித்த காலத்திலே இருந்துருக்குது. அப்போவும் ஸ்டார்ஸ் இருக்குது, அப்போவும் ஷோ பிஸ்னஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சினிமா எஸ்பெஷலி, சினிமா ஒரு மேஜிக் தானே. சினிமா எங்கேருந்தோ எங்கேயோ நடக்கிறது இங்கே கொண்டு வந்து காட்டுற மாதிரி நாடக மாதிரி இல்லை, அங்கேயும் நடக்கலையே. எங்கேயோ எப்போயோ எடுத்து தானே சினிமா ஒரு ஒரு ஸ்க்ரீன்லேயே காட்டுறாங்க. அதுவும் ரியல் கிடையாது, அன்ரியல். அந்த ஒரு ஃபேண்டசி இப்போ இருக்குல்ல. எனக்கு வந்து சாதாரண டைரக்ஷன் தான். அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, நம்மள டைரக்டர் மாதிரி இல்லை, நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணுற மாதிரி. நாமளை ஒன்றும் பண்ணலைன்னா கூட நம்மளை அந்த நம்ப வைப்பீங்க. நீங்கள் கூட இதில் இருக்குது, நீங்கள் கூட நம்ம டைரக்ஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கிற நம்மளை அப்படி ஒன்று ஒன்று அந்த நமக்கும் தோண வைக்குவார். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் நடிகேன், எனக்கு பிடிச்சிறது நடிப்பு தான். இதை படத்தில் எனக்கு கதைகள் கேரக்டர்ஸ் பிடிக்கிற தவிர நடிப்பு எல்லாத்துலேயும் ஒன்று தான். அந்த சின்சியாரிட்டி ரெண்டுலேயும் இருக்கும். அது எனக்கு பிடிச்சாத பிடிக்காத படித்த ஒரு நடித்த படம் கிடையாது. தட்ஸ் ஃபேட் இஸ் ஃபைட், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில ஒரு இதில் நம்ம டிசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். இதில் வெயிட் வில் பி பிஸி. ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு மெத்தட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணீங்க. ஏதாவது ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மெத்தடுன்னு இருக்கா, நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட்? இல்லை அது நான் சொன்னேன் இல்லை, எனக்கு டெலிபரேட்டாக ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது. எங்கேயோ நடக்குது ப்ரிப்பரேஷன், உள்ளேயே நடக்குது. ஸ்பாட்டில் வந்துட்டு ஸ்பாட்டில் இல்லை, கொஞ்சம் அந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கு ஏதோ ஒரு ரீல் ஒரு சைடில். ஸோ இந்த மெத்தட் ஆக்டர் மாதிரி வீட்லேயும் அதே கேரக்டராகவே இருக்கிறது? அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை, சரி வராது இல்லை. ஓகே, சென்ஸ் பண்ணால் ஒன்று நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கரெக்ட் பண்ணுறதை தவிர அது விட்டுட்டு வர்றது கஷ்டம் தானே. எல்லாருமே வந்திருக்காங்க, ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு, கதையிலே நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகலைங்கிற ஒரு நினைப்பு வந்தால் கூட கஷ்டமாக இருக்கும். அப்படி வரக்கூடாது, கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போகலாம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பார்த்து பிரயோஜனம் கிடையாது. நடக்கிற டைமில் ஏதாவது கரெக்ஷன் தான் பண்ணலாம், ஒரு சிலது கரெக்டாக இருக்கும். எல்லாமே எல்லா படம் ஓடாது இல்லை. ஆமாம், யார் படம் ஓடிச்சு, யார் படம் ஓடும். உங்கூட எங்கூட நடிச்சாலும் அசோகன் தான் கொஞ்சம் நான் ஆக்டர். இப்போ மலையாளி ஆக்டர்ஸில் மீது எல்லாம் 99% நியூ கமர்ஸ் தான் ஆல்மோஸ்ட். அப்புறம் தமிழ் போர்ஷனில் ராம் சார், பூ ராமு சார் மதிப்பு இல்லை. அப்புறம் ரம்யா, இந்த ரெண்டு வைஃபாக வருது, ரெண்டு பேரும் கூப்பிட்ட பேரும் ரம்யா தான், ரம்யா பாண்டியன். அப்புறம் ராம்ஸு, அப்புறம் இன்னொருத்தர் நம்ம இந்த காமெடி நமோ நாராயணா, அவரை விட கூட ஒரு படம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் மலையாளத்தில் கூட. அவங்க எல்லாம் வந்து அப்புறம் அந்த பெரியவரை நடிக்கிறது பேர் மறந்துட்டேன். சி ஆஃப்டர் 2-3 days எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி. அந்த படம் பாருங்கள், படத்துல இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே. படத்தில் இருக்கிற இந்த இன்டிமசி, அந்த க்ளோஸ்னஸ், கன்சர்ன் அதெல்லாம் இருக்குது படத்தில். லொக்கேஷனில் இருந்தது, சாப்பிட்றதெல்லாம் தனியாக உட்காந்து சாப்பிடல, எல்லாருமே உட்காந்து எங்கெங்கேயோ இருந்து சாப்பிட்றாங்க. இங்கே அங்கேயும் இப்போ படுக்கிற இடத்துல படுப்பாங்க. நான் எல்லாம் கரை வேலையை போய் உட்கார்றதே இல்லை, செட்டிலேருந்து போய் உட்காருவேன். இது வந்து கண்ணூர் ஸ்குவாடுன்னு ஒரு படம்.
ஒரு கிறிஸ்டபர் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு படம் காதலன், ஒரு படம் நான் எங்கள் நம்ம ஜோதிகாவும் சேர்ந்து பண்ணி முடிச்சு ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. அதுவும் ப்ரொடக்ஷன், ஆமாம் ஆமாம், கிறிஸ்டபர் எங்கள் ப்ரொடக்ஷனில், கிறிஸ்டபர் கொஞ்சம் பிக் பட்ஜெட் ஃபிலிம், இப்போ இதுவும் கொஞ்சம் பிக் பட்ஜெட் ஃபிலிம். காதல் வந்து ரொமான்டிக் படமா இல்லை டைட்டில், அது பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணுங்க, எந்த காதல் எனக்கு எந்த காதல் மீனிங்லேயே வருது அந்த படம். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் லாட் சார்.